அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாஜகவுடைய முக்கிய நிர்வாகியான ஹெச் ராஜா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல தம்பி சீமான் சில கொள்கைகளை மாத்திட்டாரு அப்படின்னா பாஜக கட்சி அவர் அணுகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது குறித்து நேற்று தினம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் அவர்கள் பதிலளிச்சிருக்காரு. அது என்னன்னு பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதுல இருந்தே நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை பாத்தீங்கன்னா பாஜக கட்சி விலை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்மள பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இதுல ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு பாஜக கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் நாங்க சீமானை விட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வரிசையில நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச இரண்டே பேர்கள் இடுமனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன். இவங்க இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியாக எல்லோருமே ரசிக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா பாஜக கட்சி எப்படியாவது இவங்களை இழுத்துட்டோம் அப்படின்ற முயற்சியில பல கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியுமே சீமானை விட்டு வரமாட்டோம் அப்படின்னு இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமானையும் விலை பேசியிருக்காங்க அப்படின்றதா இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல ஹெச் ராஜா பாத்தீங்கன்னா சீமான் சில கொள்கைகளை மாத்திக்கிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக பாஜக அவரை அணுகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் மாறிட்டேதான் இருப்பாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். ஆரம்பத்துல ஹெச் ராஜா, அதன் பிறகு தமிழிசை சவுந்தரராஜன், இப்ப தற்போது பாத்தீங்கன்னா அண்ணாமலை, இவருக்கு பிறகு வேற யாராவது கூட வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு சீமான வர வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ஹெச் ராஜாவை விட்டு இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க. பிற கட்சியோட கூட்டணியே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தனிச்சு நின்று அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க சீமானிடம் பாத்தீங்கன்னா கட்சியே நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன பதிலளிப்பாரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருந்தாலுமே இந்த மாதிரி ஹெச் ராஜாவுடைய கேள்விக்கு சீமான் என்ன பதிலளிப்பாரு அப்படின்னு எல்லோருமே காத்துட்டு இருந்தாங்க. நேற்றைய தினம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நட்பு ரீதியோட நீங்க வந்தீங்க அப்படின்னா பேசலாம், பழகலாம், அப்படி இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, என்னுடைய மனைவி கயல்விழி அவர்கள் மாட்டுக்கறி நல்லாவே சமைப்பாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஆனா அரசியல்னு வந்துட்டா நிச்சயமாக நம்ம எதிரிதான் அப்படின்னு பலிர்னு சொல்லியிருக்காரு சீமான். ஹெச் ராஜான்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ பேசுவ அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்த ஒரு வசனம் தான். இந்த வசனம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்பவே ட்ரெண்டாக மாறி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது சீமான் சொல்லியிருக்கக்கூடிய பதிலையும் ஹெச் ராஜா குறித்து அந்த டைலாகையும் பாத்தீங்கன்னா இணையவாசிகள் ரொம்பவே வைரலாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.